அமேகம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் தந்தை பெரியார் துவங்கிய முதல் துவக்க பள்ளி குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் திருச்சிராப்பள்ளி பெரியார் துவக்க பள்ளி தாளாளர் ஞா ஆரோக்கியராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். தந்தை பகலவன் மக்களுக்கு மட்டுமல்ல மழலையர் படிக்கவும் முதல் துவக்கப்பள்ளிய தீரர்களின் கூட்டமாக திருச்சிராப்பள்ளியில் துவங்கியிருக்கிறார். அது குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அது குறித்து சொல்லுங்கள் ஐயா. திருச்சி மாநகரத்திலே அந்த காலகட்டத்தில் கே நகர் பகுதியிலே ஒரு கல்விக்கூடம் என்று சொன்னால் தந்தை பெரியாரால் ஆரம்பிக்கப்பட்ட முதல் துவக்கப்பள்ளி அதுதான். முதல் துவக்கப்பள்ளி. ஆமாம். இன்று இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் வரை வளர்ந்து விட்டது. பல்கலைக்கழகங்கள், பாலிடெக்னிக்கல் கல்லூரிகள், மருத்துவ மருந்தியல் கல்லூரிகள், டீச்சர் கல்லூரி, டீச்சர் பயிற்சி பள்ளிகள், மிகப்பெரிய படிப்பு சம்பந்தமான கல்லூரிகள் எல்லாம் துவங்குவதற்கு முன்பே தந்தை பெரியாரால் முதன் முதலில் துவக்கப்பட்ட துவக்கப்பள்ளி தான் கே நகர் போகிற வழியில் சுந்தர் நகரில் அமைந்திருக்கிறது. அந்த சுந்தர் நகரில் அமைந்திருக்கக்கூடிய அந்த துவக்கப்பள்ளியானது தலைவர் பெரியாராலும் அன்னை மணியம்மையாராலும் வளர்க்கப்பட்ட சிறு குழந்தைகளை பெரிய குழந்தைகளாக வளர்ந்து வரும் காலகட்டத்தில் அவர்களை படிக்க வைக்க வேண்டுமே என்கிற காரணத்தினால் தந்தை பெரியார் அவர்கள் அந்த பகுதியிலே ஒரு பள்ளியை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆரம்பித்தார்கள். ஏன் தன் குழந்தைகள் இல்லத்திலே வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு பள்ளி கல்வி சொல்லிக் கொடுக்க வேண்டுமல்லவா, அதனால் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு அரசாங்கத்தில் அனுமதிகள் எல்லாம் பெற்று அந்த பிள்ளைகளை பள்ளியில் சேர்த்தார்கள். அத்துடன் சுற்றி இருக்கக்கூடிய குழந்தைகளையும் அந்த கல்விக்கூடத்திலே சேர்த்து கல்வி வழங்கி வருகிறார்கள். இன்றளவும் அது இலவச கல்வியாகவே கொடுத்து வருகிறோம். அந்த சுற்றுப்பக்கத்திலே ஒரு 5 கிலோமீட்டர் அளவிற்கு 8 கிலோமீட்டர் அளவிற்கு குழந்தைகளை ஏழை குழந்தைகளை வசதி இல்லாத குழந்தைகளை அழைத்து வருவதற்கும் இலவச பஸ்ஸும் நாங்கள் அளித்திருக்கிறோம். காலை பள்ளி ஆரம்பிப்பதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்பாக இலவச பஸ் அங்கே அந்த பகுதிகளுக்கு செல்கிறது. அந்த பஸ் வர்ற நேரத்தில் பிள்ளைகளை அவர்கள் பெற்றோர்கள் பஸ்ஸில் ஏற்றிவிட்டால் அழகாக கொண்டு வந்து பள்ளியிலே இறக்கி பாடம் கற்பித்து குழந்தைகளை மறுபடியும் மாலை அவர்கள் இல்லத்திற்கே செல்லும் அளவிற்கு அவர்கள் எங்கு ஏற்றினார்களோ அந்த பகுதியிலேயே கொண்டு போய் இறக்கிவிடும் வரை தந்தை பெரியாருடைய அவர் பைசாவாக சேர்த்து வைத்த அந்த பணங்கள் எல்லாம் இன்று அந்த மாதிரி ஒரு ஏழை பிள்ளைகளுக்கும் குழந்தைகளுக்கும் பயன்படுகிறது. அதே போல் அந்த காலத்திலே ஏழை குழந்தைகளை பிள்ளை தாய் தகப்பன் இல்லாத குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காக அதுவும் பெண் பிள்ளைகள் மீது பெரியாருக்கும் அன்னை மணியம்மையாருக்கும் உள்ள ஈடுபாட்டின் காரணமாக இரக்கத்தின் காரணமாக குழந்தைகளை அழைத்து வந்து பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டி துணிமணி கொடுத்து தாயை போன்று பாதுகாத்து வந்தார்கள். அந்த பிள்ளைகளுக்கு பள்ளியிலே சேர்க்கும்பொழுது இன்சியல் என்னவென்றால் பே மா என்று தான் போடுவார்கள். இன்றளவுக்கும் அந்த பிள்ளைகளுக்கு இன்சியல் என்னன்னா பே மா என்று தான் இன்சியல் சொல்லுவாங்க. பெரியார் மணியம்மை என்ன பேரோ அந்த பேரை சொல்லுவாங்க. அப்படி தான் இன்றைக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு இருக்குது. இன்று போன மாதம் கூட எங்கள் பெரியார் மாளிகையில் பெரியாரால் மணியம்மையாரால் அம்மா தங்காத்தாளால் ஆசிரியர் வீரமணியால் அம்மா மோகனாவால் மோகனாம்மையால் வளர்க்கப்பட்ட ஒரு தோழர், 65 வயது உள்ள தோழர் செங்கோடன் என்பவர் இயற்கை எழுதினார். அவருக்கு இன்சியல் கூட பார்த்தீங்கன்னா பெரியார் மணியம்மை செங்கோடன் என்று தான் போட்டு நாங்கள் அடக்கம் செய்தோம். அவருக்கு பெயர்
பெரியார் வளர்த்த பிள்ளை என்பதால் பெரியாரும் மணியம்மையாருக்கு மாவும் பே மா செங்கோடன் என்று தான் போடுவார்கள். இன்றளவும் அங்கே உள்ள குழந்தைகளுக்கு இன்சியலே பே மா தான். அந்த அளவுக்கு பிள்ளைகளை வளர்த்து பெரிய அளவிலே கட்டி கொடுத்து வளர்த்து வருகிறார்கள். அந்த பிள்ளைகள் படிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த துவக்கப்பள்ளி. அந்த துவக்கப்பள்ளி இன்று பெரிய அளவிலே வளர்ந்து மிகப்பெரிய அளவிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கொரோனா நேரத்திலே 2 வருடம் பூட்டி இருக்குது, ஆனாலும் ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்டடத்திலே ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால், நம்முடைய கல்யாணசுந்தரம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் கல்யாணசுந்தரம் அவர்கள், அவர்கள் அந்த இயக்கத்தை சேர்ந்த திருச்சியில் இருந்த தோழர் ஒருவர் அந்த பள்ளிக்கு பொருள் உதவி கொடுத்து அந்த பள்ளியை கட்டடத்தை கட்டி கொடுத்தார்கள். அவர் பெயர் மேகா பிச்சை என்று குறிப்பிடுவார்கள். அவர் பெயர் இப்பொழுதுதான் போன 10 நாட்களுக்கு முன்பு இயற்கை எழுதினார்கள். எங்களுடைய தலைவர் அவர்கள் அதற்கு நன்றி காட்டும் விதமாக, அனைத்து தோழர்களும் சென்று மலர் மாலை வையுங்கள், நான் வரும்பொழுது சென்று பார்க்கிறேன் என்று கூறினார்கள். அதே போன்று இப்பொழுது எங்களுடைய தலைவர் ஐயா வீரமணி ஐயா வந்த பொழுது அவர் இல்லத்திற்கு சென்று மலர் மாலை அந்த படத்திற்கு செலுத்தி அந்த நன்றியை காட்டி செலுத்தி வந்தோம் என்பதை குறிப்பிட்டு கொள்கிறேன். அந்த பள்ளிக்கு இன்னொரு சிறப்பு இதன் வாயிலாக, இந்த சேனல் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்வது, மிகப்பெரிய அளவிலே உள்ள பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் என்று ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பணம் வசூலித்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று ஏழை வீட்டு பிள்ளைகளும் படிக்க வேண்டும் என்கிற காரணத்தினால் எங்கள் பள்ளி பெரியார் துவக்கப்பள்ளியிலும் இந்த வருடத்திலிருந்து ஸ்மார்ட் கிளாஸ் ஆரம்பித்து இலவசமாக சொல்லிக் கொடுக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சேனல் வழியாக. எந்த வருஷம் துவங்கப்பட்டது? 1957 துவக்கப்பட்டது. 64 ஆண்டுகள் கடந்து இன்று பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பள்ளிகளுக்கு அறிவியல் ரீதியாக இன்று அவர்களுக்கு ஸ்மார்ட் வகுப்பு, சென்று வர வாகன வசதி, உணவு, உடை என்ற அனைத்து வசதிகளும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இது முற்றிலும் இலவசமான ஒன்று. இதில் படிக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருமே பெரியார் மணியம்மை முதல் எழுத்தை தாங்கி தனது பெயரை வைத்துள்ளார்கள் என்பது கூடுதல் தகவல். இன்றைக்கு கூட நான் அந்த பள்ளிக்கூடத்தில் நான் இருக்கிற நேரத்தில் சில பிள்ளைகள், வெகு நாட்களுக்கு முன்னாடி படித்த பிள்ளைகள், முன்னாடி படித்த அந்த HM எல்லாம் பேராசிரியர்கள் எல்லாம் ஆசிரியர்கள்லாம் ரிட்டையர்டாகி கூட போயிட்டாங்க. இருந்தாலும் அடுத்தடுத்த வகுப்பு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், என்ன வேலை பணியில் செஞ்சிகிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட டீச்சர் என்ன தெரியலையான்னு சொல்லி ஒரு குழந்தையோடு வந்து நிற்கிறாங்க. ஆனால் யாருமா தெரியலன்னு சொன்னோடனே அவங்க ஞாபகப்படுத்துகிறாங்க, உங்ககிட்ட நீ இந்த கிளாஸில் இருந்தீங்கம்மா, இந்த இதில் இருந்தீங்க டீச்சர் அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்திட்டு போகும்போது நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஆனால் முன்னாள் மாணவர்கள் அவர்கள் எல்லாம் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறார்கள், சிங்கப்பூரிலிருந்து வந்து ரெண்டு குழந்தைகள் பேசினார்கள், நானும் அப்பொழுது இருந்தேன். மிகப்பெரிய மகிழ்ச்சி. பெரியார் பள்ளிகளை பெரியாரை பற்றி அங்கு காட்டினால் நான் அந்த பள்ளியில்தான் படித்தேன் என்று என் வீட்டுக்காரிடம் சொல்லி நான் மகிழ்ச்சி அடைவது உண்டு. அதன் காரணமாக இப்போ ஊருக்கு வந்தேன், இந்த பள்ளியை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன்னு சொல்லி வந்துட்டு குழந்தைங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு அந்த இல்லத்து பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கு அந்த பெட்ஷீட்டு மற்ற பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்துட்டு பேனா முதல் கொண்டு வாங்கி கொடுத்துட்டு மகிழ்ச்சியாக இருந்துட்டு போகிறாங்கங்கிறது மிகச்சிறப்பு. மிக்க மகிழ்ச்சி. தந்தை பெரியார் துவங்கிய துவக்கப்பள்ளி குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமேசான் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தந்தை பெரியார் துவங்கிய முதல் துவக்கப்பள்ளி குறித்து எடுத்துரைத்த தாளாளர் ஞா ஆரோக்கியராஜ் உடன் விஜயகுமார்.